புரட்சி தலைவரை அவமானப்படுத்தி புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பெயரிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று மறைவிற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை போய் நேரடியாக பார்த்து நீங்கள் நன்றாக ஆட்சி செய்கின்றீர்கள் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றார். கழகம் தோல்வி என்பது இந்த தோல்வி என்பது சிறு இடர்பாடுகள் தான். கைதி வேன்ல ஏற்றிட்டு போனதே மறக்கல. அவருக்கு என்ன ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது யாருடைய எண்ணமும் இல்லை, யாருடைய மனதிலும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர், முதலமைச்சராக பதவி கொடுத்து அம்மா அழகு பார்க்கப்பட்டவர். அதனால உடனே நாங்கள் விட்டு கொடுத்தா நான் பரதன்லாம் சொல்ல முடியாது. அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஒற்றை தலைமை கோரிக்கை சம்பந்தமான கோரிக்கை மனுவினை மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கழக அவைத்தலைவர் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் கழக அவைத்தலைவராக புரட்சி தலைவர் காலத்திலிருந்து நீண்ட நெடிய காலமாக இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தாலும் எப்பொழுதும் கழக படிகளிலும் நிகழ்ச்சிகளிலும் தன்னை முன்னிறுத்தி கலந்து கொண்டு கழகத்திற்காக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமைக்குரிய அண்ணன் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நீடூடி பல்லாண்டு வாழ வேண்டும் அவர் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக அவைத்தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட அவைத்தலைவரிடம் இன்றைக்கு இருந்த 23 கோரிக்கை இது பொதுக்குழு தீர்மானங்களை இன்றைக்கு நிறைவேற்ற வாய்ப்பில்லாத சூழ்நிலையாக அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. முதலிலே ஒற்றை தலைமை என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அதை என்றைக்கு நிறைவேற்றுகின்றோமோ அந்த நேரத்திலே அதற்கு பின்பு மற்ற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற முடிவை அனைவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த நிலைப்பாடை எடுக்கப்பட்டது. இரங்கல் தீர்மானங்கள் மட்டும் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டது. நேற்றைய தினம் டிவிஷன் பெஞ்ச் ஹைகோர்ட் எந்த 23 தீர்மானங்களை தவிர வேறு ஏதாவது தீர்மானங்கள் ஆலோசனை செய்யலாம், விவாதம் செய்யலாம், அது நிறைவேற்றப்படக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை கொடுத்த காரணத்தினால் அதற்கு நீதிக்கு தலைவணங்கி இன்றைக்கு அந்த விவாதமும் 2010 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய கோரிக்கை மனுவாக அவைத்தலைவரிடம் கொடுக்கப்பட்டது. விவாதம் முடிந்து மீண்டும் சிறப்பாக கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடக்கூடிய தேதியையும் 11/7/2022 என்ற நிலைப்பாடையும் எடுத்து அறிவிக்கப்பட்டது. அதுபோன்ற ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்து மீண்டும் ஒற்றை தலைமை சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய தேதியை அறிவித்த காரணத்தினால்தான் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து உணர்வோடு வந்திருந்த கழக செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் சற்று அமைதியாக அதை ஏகோபித்த கரகோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்று வருகின்றார்கள். சட்ட ரீதியான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எதிர்கொண்டு ஒற்றை தலைமை வேண்டும் என்பதற்கான முக்கிய காரணமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகம் தோன்றியதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம்தான். புரட்சி தலைவரை அவமானப்படுத்தி புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பெயரிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கப்பட்டு 1.5 கோடி தொண்டர்களோடு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளும் கட்சியாக உருவாக்கி தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று மறைவிற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம். அவை வெகுவாக எதிர்க்கப்பட்டு மீண்டும் ஆளும் கட்சியாக வர வேண்டும். இந்த 1 ஆண்டுகளிலேயே மக்களிடம் அதிருப்தியான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டு அவர்களோடு நாங்கள் சரிக்கு சரியாக களத்திலே நின்று மக்களுக்கு உள்ள விரோத ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு இரட்டை தலைமை என்பது மிகுந்த இடர்பாடுகளாக இருக்கின்றது.
இவர் ஒரு அறிக்கை அவர் ஒரு அறிக்கை என்ற நிலைப்பாடு இருந்தது. எத்தனையோ முறைகள் எவ்வளவோ நாங்கள் எல்லாம் வெளிப்படை இல்லாமல் அவரவர்களிடம் சொன்னோம். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் என்பவர் அதிலே ஒரு ஒத்துவராத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால் அவருடைய மகன் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை போய் நேரடியாக பார்த்து நீங்கள் நன்றாக ஆட்சி செய்கின்றீர்கள் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றார். இது எந்த வகையிலே நியாயம் என்பதுதான் தொண்டர்களுடைய ஒரு உணர்வு. நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அன்பு தம்பி ரவீந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். ஓர் ஆண்டுதான் ஆகியிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. அதற்கு முன்பாக அவருடைய தொகுதிக்குள்ள கோரிக்கையை ஒரு முறை கூட அண்ணன் எடப்பாடி அவர்களை பார்த்து எந்த கோரிக்கை மனுவையும் அவர் வைக்கவில்லை என்பதும், இது போன்ற சட்டமன்றத்திலேயே நம்முடைய எதிர்க்கட்சி துணைத்தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அவர்களுடைய அப்பா காலத்திலே என்று அவர் அதை பாராட்டி பேசியதையும் மக்கள் தொண்டர்கள் விரும்பவில்லை. ஆகவே எங்கள் மனதிலே எங்கள் இதயத்திலே ஆணிவேராக பதிந்திருப்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கஷ்டங்களும் மரணமும். கழகம் தோல்வி என்பது இந்த தோல்வி என்பது சிறு இடர்பாடுகள் தான். அந்த இடர்பாடுகளை களைந்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒற்றை தலைமை என்று கேட்கின்றோம். நிச்சயமாக அவை ஆண்டவன் அருளாலும் அம்மா புரட்சி தலைவர் ஆசியாலும் அனைவருடைய ஒத்துழைப்போடும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். அவர் ஓரங்கட்டப்படல. இது மாதிரியான கோரிக்கையே கடந்த 14ஆம் தேதியே அங்க பேசப்பட்டு விவாதங்கள் அவங்களுக்குள்ள பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது மறுத்து விட்டார்கள். இன்றைக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பவுமே அம்மா இருந்தா என்ன நிலைப்பாடு, அம்மா இருந்தா என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத தான் அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் தலைவர்கள் வேணா சிலர் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சிலர் வேணும்னா கட்சி மாறி போகிறாங்க. ஆனால் தொண்டர்கள் அன்றாடம் கூலிக்கு போகிறவங்க அவங்க கட்சின்னு இருக்கக்கூடியவர்கள் இதயத்திலே இரட்டை தான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அதற்கு மாறாக நடைபெறக்கூடிய சூழ்நிலையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். மேடம், ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையால் கட்டுக்கோப்பாக வைக்கப்பட்டிருந்த அதிமுக தற்போது ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விட வாட்டர் பாட்டில் தூக்கி வீசக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? புரட்சி தலைவரை சட்டமன்றத்திலேயே செருப்பை தூக்கி எறிஞ்ச திமுகவை பார்த்துருக்கோம். புரட்சி தலைவி அம்மாவை எதிர்கட்சி தலைவியாக இருக்கும் பொழுது முடிய பிடிச்சி இழுத்து மானபங்க படுத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியையும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நல்ல முதலமைச்சர் இவர் வந்து என்னுடைய கோரிக்கை என்று கேட்கும் பொழுது இவையெல்லாம் மக்களுடைய மக்கள் என்பதை விட தொண்டர்களுடைய உணர்வு. அம்மாவை இழுத்து பிடிச்சி இழுத்து முடிய பிடிச்சி இழுத்து துணியை பிடிச்சி இழுத்து எவ்வளோ துவம்சம் பண்ணாங்க. அம்மா வந்து நான் முதலமைச்சராகத்தான் இந்த மன்றத்துக்கு வருவேன் என்று சொன்னதெல்லாம் மக்கள் மறக்கலை. பரப்பன அக்ரஹாரால் எங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஜீப்லையும் கைதியாக வேனில் ஏற்றிட்டு போனதே மறக்கலை. ஏன்னா அந்த வழக்கு அத்தனைக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எல்லோருடைய இதயத்திலும் பதிந்த ஒன்று, அதுதான் எங்களுடைய உணர்வு. ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படவில்லை அப்படின்னா அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? ஒற்றை தலைமையாக இபிஎஸ் தேர்ந்தெடுத்துருவீங்க. ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படவில்லைனா ஓபிஎஸ்க்காக புதிய பதவி கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அவர் நீதிமன்றத்தில் போய் வந்து இந்த மாதிரியான நிலைப்பை இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அமைதியாக இருக்க வேண்டும் என்பது தான் முதல்ல நிலைப்பாடு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா இரவோடு இரவாக விசாரணை எடுக்கப்பட்டு ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு. அப்படின்னு வரும்போது அந்த தொண்டர்களுடைய உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அவருக்கு என்ன இப்போ ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது யாருடைய எண்ணமும் இல்லை, யாருடைய மனதிலும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர், முதலமைச்சராக பதவி கொடுத்து அம்மா அழகு பார்த்தப்பட்டவர். அதோடு அவங்க ரெண்டாவது மகன் எப்போ பார்த்தாலும் ட்விட்டரில் சொல்கிறார், 3 முறை வந்து நாங்கள் வந்து ஆட்சியை விட்டு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்த பரதன் என்று சொல்கிறார். அவருக்கு தெரியுமா கதை என்ன, என்ன ராமாயணம் என்னன்னு தெரியுமா? அம்மாவுக்கு வந்து இவர் விட்டு கொடுத்தாரா? அதெல்லாம் மக்களுடைய உணர்வுகளிலே பதிந்த ஒன்று. அம்மா அன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளை கொடுத்தாங்க இவருக்குன்னா அந்த மாதிரி. இப்போ நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், கோகுலேந்திரா நீங்கள் வாங்க மேடம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க மேடம் கூப்பிட்றதுக்குள்ளே இந்த அங்கீகாரத்தை கொடுத்ததே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியும் தான்.
அதனால உடனே நாங்க விட்டு கொடுத்தோம் நான் பரதன் எல்லாம் சொல்ல முடியாது. மேம், ஓபிஎஸ்ஓட செயல்பாடு பிஜேபியோட கூடுதல் நினைக்கிறீங்களா? அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். இதுக்கு யாருடைய தன்னை தனக்குன்னு உள்ள ஒரு இது இருக்கணும் இல்லையா? மேடம், ஓபிஎஸ் ஏற்கனவே பிஜேபியோட இன்டர்ஃபரன்ஸ் இல்ல இருந்தது, பார்ட்டி ஃபிராக்ஷனா பிரிஞ்சு இருக்கும் போது அவரோட மோடியோட வற்புறுத்தல், அது அவர்கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டியது. இல்ல இல்ல, இதுல பிஜே பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ அதை பற்றியெல்லாம் நாங்க எதை பத்தியுமே இப்ப பேசல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போ நீங்கள் பத்திரிகையிலே போடுறீங்க, எதிர்கட்சி வந்து யார், அதிமுகவா பிஜேபியான்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அறிக்கை, இங்கே ஒரு அறிக்கை, அங்கே ஒரு மாதிரி அறிக்கை, ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அவர் வர்றாருன்னு இவர் ஒற்றுமை, அந்த மாதிரி எதுலேயுமே ஒத்துப்போகாத ஒரு தன்மை இருந்த காரணத்தினால்தான். இன்னொன்று, அதெல்லாம் விடுங்க, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு மனிதராகத்தான் இன்றைக்கு நாங்கள் தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை பார்க்கட்டும். அதுதான் எங்களுடைய அடி மனசில் உள்ள காரணம். அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, மீண்டும் இந்த ஆட்சியை அம்மா உருவாக்கி கொடுத்ததான் கடந்த 4 ஆண்டு காலம். எல்லாருமே கேள்வி கேட்பீங்க, அவரும் முதலமைச்சராக இருந்தார், அம்மா இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் காரணமாக அம்மா இருந்தாங்க, அம்மா வழிகாட்டுதலோடு அவர் வந்து ஆட்சி பண்ணார். அம்மா மறைந்த நேரத்திலும் இன்றைக்கு உங்களுக்கு அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் மருத்துவம் படிக்கலாம், நீட்டை எதிர்த்து அதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்து இன்றும் பாராட்டக்கூடிய அளவிலே ஒரு செயல்பாடு செய்த, அதுதான் எங்களுக்கு அப்படிப்பட்ட தலைவர் தான் வேண்டும் என்பதுதான்.